வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நலமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய சேனலில் ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நவராத்திரி வரப்போகுது, நீங்கள்லாம் கொலுக்காக அழகழகான பொம்மைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டுருப்பீங்க. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் ஷாப் தான். இவங்கக்கிட்ட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது, அதுவும் ரீசனபிள் ரேட்டில். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆமாங்க, இது என்னுடைய ஹாப்பி மொமெண்ட்டு தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த சாய்பாபாவை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். இவங்கள பார்த்தீங்கன்னா எங்கள் புது வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த சாய்பாபா சிலையை வாங்கிட்டு வந்தோம். பொதுவாகவே சாய்பாபானா எனக்கு ரொம்பவே இஷ்டம். கடந்த 12 வருஷத்துக்கு மேலாக நான் சாய்பாபாவோட டிவோட்டியாக தான் இருக்கேன். சாய்பாபாவால் எங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகம். அதெல்லாம் நான் அடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த சாய்பாபாவோட சிலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்பாபா சிலை ஒரே மார்பிள் கல்லில் செதுக்கப்பட்டது, நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோக்கு மேலே. என்ன ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 இன்சஸ் இருக்காங்க. இந்த சாய்பாபா சிலையை வாங்கிட்டு வந்த உடனே என்னோடய புது வீட்டு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு இவங்களுக்கு நாங்கள் முதல் பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு அப்புறமா என்னோட வீட்டுக்கு வந்த எல்லா கெஸ்ட்டு உறவினர்கள் முன்னாடியும் அடுத்ததாக ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம்லாம் பண்ணி ஒரு பூரணமான ஒரு பிரதிஷ்டையும் நாங்கள் பண்ணணும். மனதுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் புது வீட்டு கிரகப்பிரவேசம் அப்போ வந்த ஐயர் வச்சு நாங்கள் முதல் பிரதிஷ்டையை சிறப்பாக பண்ணிட்டோம். என்னுடைய முதல் டெலிவரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் பிழைச்சதே மறுஜென்மம் தான். அடுத்த குழந்தை வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சப்போ ரொம்ப தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. அப்போ நான் பாபா கிட்டே ரொம்ப முழு நம்பிக்கையோடு வேண்டினேன், என்னை ஒரு முறை உங்கள் ஷீரடிக்கு உங்களை பார்க்க வர வச்சுருங்க, அப்படி நீங்கள் வர வச்சிங்கன்னா நான் 2வது குழந்தைய நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன். அதே மாதிரியே நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை. சடனாக என்னோட ஃபேமிலி மெம்பர் மூலமாக அவங்களே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு எங்களை ஷீரடி கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் என்னுடைய முதல் பயணம் ஷீரடிக்கு. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, திருப்பதிக்கு கூட நம்ம பெருமாள் கூப்பிட்டா தான் நம்மளால் போக முடியும், நம்ம நினச்ச நேரத்துலலாம் அவ்வளோ சீக்கிரமாக போய் பெருமாளை பார்த்துட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அனுபவம் தான் எனக்கும் ஷீரடிக்கும். அவர் நினச்சி கூப்பிட்டப்ப தான் என்னால் போய் பார்த்துக்க முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் போகணும்னு பண்ணியும் பிளான் பண்ணியும் எங்களால் போய் பார்க்க முடியல. எங்கள் புது வீட்டில் கண்டிப்பாக பாபா சிலை வைக்கணும் அப்படின்றது எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு நீண்ட நாள் ஆசையாகவே இருந்தது. ஆனால் நாங்கள் சரியாக எங்கே வாங்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணலை. ஒரு நாள் பார்த்திங்கன்னா சென்னையில் ப்ராட்வேல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு நாங்கள் பூஜா மண்டபம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே தான் இந்த பாபா சிலையை டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, கண்கள் பேசுகிற மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த உதட்டில் இருக்கக்கூடிய சிரிப்பு நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே எங்களுக்கு தோன்றுனுச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா மண்டபம் வாங்காமல் பாபா சிலை எங்ககிட்ட இருந்த பணத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மளுடைய எண்ணங்கள் வலிமையானது, நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு அதிக சக்தி இருக்குது அப்படின்றத ஒரு நம்புகிற பொண்ணு தான் நான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். நன்றி.